வேண்டாம் மக்கா, ஏதோ புது நம்பர். வேண்டாம்ல, எங்க அம்மா ஒரு வேலை இருக்கும். எங்க இருக்கான்னு கேப்பாவ. நான் இப்ப சின்ன பொண்ணு ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னா அப்புறம் மொத்தமா என்ன வெறுத்துருவாவ? நீயா? அம்மா பொம்பளை குரல்ல மட்டும் பேசாத, பிச்சு மணி பாத்ரூம் போயிருக்கான வெளியே நிக்கேன்னு மட்டும் சொல்லு. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி இல்ல யான நம்பர் தெரியும்? சூசமா பேசுறியோ? உங்க அண்ணன் வீட்டுல யாத்து தாவலாம் கேக்குது. பேசு பேசு. ஹலோ, எனக்கு கொஞ்சம் டவுட் கேக்கணும். உங்க அண்ணன் வந்து போன கூட எதுக்கு? ஒருக்க போன கூட ப்ளீஸ். உங்க அண்ணன் பாத்ரூம்ல இருக்கா? உடனே போன் கொடுக்கணுமா? ஆமா, கொஞ்சம் அர்ஜென்ட் பத்துக்கோ. உடனே போன கொடுக்க முடியுமா? இது கொஞ்சம் கோணத்துல குரல் மாதிரியே இருக்க. கோணமா இருக்குமோ? ஹலோ, உங்க பேர் என்னது? சோஃபி. மக்கா, யாமக்கா, என்னாச்சு? கோவத்துல இருக்கா? சரில, கோவப்படாத, போறேன். சோபி தானே பேசினது? அந்த கூவிடா யாம்ல யாசனா. யா நம்பர் ஃபேன்சி நம்பர் மக்கா. ஃபேன்சி தலையெல்லாம் ஃபேன்சி நம்பர் கேக்கு. ஃபேன்சி நம்பர் நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன்ல. உங்களால அல்பா ஐஸ்லேட்டு சேர்ந்துடும் போல இருக்கு. எல்லா பக்கமும் இருக்கு டென்ஷன். நீ ஒரு டென்ஷன், அவ கோணம் டென்ஷன், எங்க அம்மா ஒரு முறை டென்ஷன், நீங்க டென்ஷன், மின்சி டென்ஷன், எங்க அப்பா கடை கடை புள்ளட்டு பாண்டி அவர் ஒரு டென்ஷன், இந்த ஊரே எனக்கு ஒரு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அப்படி சொல்லாத. கஷ்டப்படுத்த மாட்டேன் மக்கா, என்ன மன்னிச்சிருல.
விலக தெரியாதா என் உயிரே. நீங்க வேற பாடி உயிர் எடுக்காதுங்க. ரெண்டு கலர் மண்டையா? நைட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயும்ல, வாக்கிங் வரியா? நான் ஒண்ணு வரல. என் கூட வாக்கிங் வந்தியானே எனக்கு ஹெல்ப் பண்ணியான்னு வச்சுக்கியா. எனக்கு பிள்ளை பிறந்த உடனே சொல்லி கொடுப்பேன், இதான் ரெண்டு கலர் மண்டை, இவன் தான் என் கூட வாக்கிங் வந்தான்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா நீ மட்டும் என் கூட நடக்க வரலன்னு வச்சுக்கையா, அதுக்கப்புறம் உனக்கு யாருன்னு தெரியாதுன்றோம்ல. சொல்லிட்டு போங்க. தூமுறு பிடிச்சதுவ, ஆங்காரம் பிடிச்சதுவ. கொஞ்சம் கழிச்சு மாப்பிள்ளைக்கு போன் பண்ணணும், என்ன செஞ்சுட்டு நடக்காரம், நம்ம இல்லாதவன பொன்னியின் செல்வன் பேருக்காருன்னு பொக்குவாயனையும் குட்டிக்கிட்டு இந்த பொக்குவாயன் வீட்டுக்கு வரல, எங்க தான் போவான் வளம். எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சா? எல்லாரும் வயிற்றுக்கு தான் சாப்பிடுவாவே, பின்ன வாய்க்கா சாப்பிடுவாவே. பா காமெடி காமெடி. ஏக்க சின்ன பொண்ணு இல்லாம நீ யாருமே போக மாட்டீங்களாக்க? வாரியலாக்க பஸ்ல ஏறி போய் பாத்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு என்ன எப்படி ஒரு 10-15 நாள் அவளுக்கு பிள்ளை பிறந்துக்கும், பிள்ளை பிறந்த வரைக்கும் பார்க்க போடும்ல, பிள்ளை பிறந்த வரைக்கும் அப்படியே அந்த சாக்கு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் பாத்துட்டு வந்துடலாம். இப்ப போனா நீ என்ன நினைப்பாவே? அதுவும் சரிதான், ஆனா சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்படி வயல் கிணறு அது இது நிறைய உண்டுக்க, அங்க போனோம்னு வச்சுடுங்களா நிறைய தந்துடுவோம். ஐயப்பா மிந்தி எல்லாம் அடிக்கடி பாக்க போவேன, எனக்கு தேங்காய் மாங்காய் கொய்யாக்கா எல்லாம் தந்துடுவாங்க. சீ எனக்கெல்லாம் அப்படி பிடிக்காதப்பா, அடுத்த வீட்டு வந்து 1 பைசாக்கும் பொருள் வாங்க மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, நீங்க எல்லாம் யாரு 1 பைசாக்கே வாங்குவியா? டாக்டர் வீட்டுல அவ்வளவு சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வாங்கிருக்கியா? ஏ சும்மா இரு வசந்தி, சும்மா கிடங்கக்க, நான் இந்த மாங்காய் தேங்காயோட நீ பாட்டிக்கிடியே. இது அப்படியா? அந்த கருவேப்பிலையில எவ கட்டுவா? மெதுவா பொண்ணு பாத்து அந்த டாக்டர் பிள்ளைக்கு கட்டிட்டாவல்ல, எவ்வளவு கள்ளத்தனத்தோட நீ ஊறி போய் கிடக்காவ? நான் ஏதாவது சொல்லியனா? மாங்காய் வாங்கினதுக்கு தேங்காய் வாங்கினதுக்கு கடவுள் சொல்லிட்டு இருக்காவ. என்னத்தே உங்களை இப்ப யாரு கூப்பிட்டதுங்க கதை விட்டதுக்கு? நானும் முனியம்மா கலந்து பேசிட்டு இருந்தோம், அந்தால வந்து நடுவுல ஏதோ பெரிய பாத்தியார் அம்மா மாதிரி யாரு இருந்துகிட்டு நாட்டாமல் நினைவு மனசுக்குள்ள. நிறுத்து சாந்தி, ஏதோ உனக்குதான் வயிறு இருக்குன்னு சொல்லி பேசாத. வாயிருக்கு வயிறு இருக்குன்னு மிந்தி நம்மளும் உப்புக்கு ஒவ்வொரு வீடா தெரிஞ்சவியதான் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஆமா இந்த அர்ப்பணிவு வாழ்வு வந்தா அர்த்தராத்தில கூட அப்படி சொல்லுவாங்க அதிகமாதான். என்ன சொல்லணும் பாத்துக்கிறேன்னு பாவம் சாந்தி, எவ்வளவு வருத்தப்பட்டு போறவ பத்தியா, பாவமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறியா? ரெண்டு பேரும் சும்மா கேட, அவெல்லாம் ஒரு ஆளா, ஒண்ணுக்கு ஆவாது, உள்ள மாட்டெல்லாம் விக்க போறாளாம், இவெல்லாம் ஒரு பம்பல. இந்த மாடுதான் இவ கஷ்டப்படணும் சோறுபட்டு மிந்தி இவ அந்த 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருப்பா, ஒரு நேரத்துக்கு சோறு கிடையாது. இவளுக்கு மாப்பிள்ள கிடக்கான இந்த பூச்சி பையன் ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு வந்து உளுந்து கிடந்துருவா மாட்டையாயி, இவா ஒண்ணுமே இல்லாம கிடப்பா. அப்பதான் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், மாடு வாங்கி போடம்மா அப்படின்னு. சரின்னு சொல்லிக்கிட்டு மாடு வாங்கி 2 மாடு போட்டா. இப்ப 2 மாடு அவளுக்கு 30-40 மாடு ஆயாச்சு, அதை போட்டு வளர்க்கலாமா? இடையில வந்து பணத்தை நம்பி அவ எல்லாத்தையும் கோட்ட முடியா. இவளுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்க. கடவுளே இவளுக்கு நல்ல புத்திய கொடுங்க வேண்டாம் நம்மளுக்கு. ஆமா எல்லா துமுரு பாட்டி எல்லா துமுரு. சின்ன பண்ண பாக்க போகும்போது என்னையும் சொல்லிட்டு பண்ணாம, அவெல்லாம் உனக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே என்னவ எந்த போனம் கிடையாது, போன இருந்தாலதான் அவளுக்கு போன் பண்ணி அவளுக்கு உயிரை எடுத்துவிடுவேன். கள்ளி இப்ப சந்தோஷமா கிடப்பாங்க போய். அவ வளகப்ப சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடுனதே உங்களுக்கு பயந்துதான் பாட்டி. ஆமா ஆமா ஓடுவா, நெட்டக்காளி நெடுவாளி. சின்ன பொண்ணு இருந்திருந்தாலும் எனக்கு நேரமும் பேருக்கும் காலத்தையும் ஓட்டியிருப்பேன். இப்ப சிறையாட்டு இருக்கு, என் மாப்பிள்ளையே மாமியாரையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு. சோ உனக்கு நேரம் போலனா தையல் கிளாஸுக்கோ ஏதாவது ஆரி ஒரு கிளாஸுக்கோ போலாம்ல. நம்ம ஊர்ல யாரு சொல்லி கொடுக்கா அந்த அளவுக்கு அறிவு யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது எனக்குதான், நானே இன்னும் படிக்கல. சரிம்மா சரி, நீதான் உள்ளதுலயே அறிவு. சரி தீபாவளி பண்டம்லாம் நிறைய செய்யறதான் போயிட்டு வர வீட்டுக்கு. தீபாவளி பண்டமா? அதிரசம் அச்சுமுறுக்கு முந்திரி கொத்தி ஏதாவது உண்டா? எல்லாம் தருவேன், வருஷம் வருஷம் தருவேன்ல, அதே போல இந்த வருஷமும் தருவேன்ல. முந்திரி கொத்துக்கு உருண்டை பிடிக்கிறனாலும் இல்லன்னா அச்சு முறுக்குக்கு அச்சு வச்சு பொறிக்கிறனாலும் சுத்து முறுக்குக்கு சுத்தறனாலும் என்ன கூடுங்க எனக்கு, ஓடி வந்துருவேன். சரி 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 போயிட்டு வரேன். எப்பா 4 வீட்டுல பண்ட கிடைக்கும், ஒரு டப்பா நிறைச்சிடலாம், ஒரு வாரத்துக்கு போயிடும்.